ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் தினமும் நம்ம பயன்படுத்துகிற பால்லேருந்தே ஏடுபடிய வச்சு, அதாவது பால் காய்ச்சும் போது மேலே வந்து அந்த பாலாடை படியும் இல்லை, அந்த பாலாடையை மட்டும் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அந்த பாலாடையை வச்சு ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் நம்ம வீட்லேயே வந்து எப்படி வெண்ணெய் எடுக்கலாம், அதை தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம இதுக்காக வந்து தனியாக வந்து பால் வாங்கணும் அப்படின்லாம் வந்து தேவையில்லை. தினமும் நம்ம பயன்படுத்துகிற பால்லேருந்தே வந்து அந்த பாலாடையை மட்டும் எடுத்து வைக்கிறது மூலமாக நம்ம வீட்லேயே வந்து நிறைய வெண்ணெய் நம்மளால் வந்து எடுத்துக்க முடியும். வெண்ணெய் எடுக்கிறதுல ஒரு சில முறைகள் இருக்குது. அந்த காலத்துலலாம் வந்து மத்தை வச்சு கடைஞ்சி வெண்ணெய் எடுப்பாங்க. இன்னமுமே வந்து ஒரு சில பேர் அந்த முறையை வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. கொஞ்சம் நிறைய குவான்டிட்டிலாம் இருக்கும்போது நம்ம வந்து மத்தை வச்சு கடைஞ்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக வந்து வெண்ணெய் திரண்டு வந்துடும், ஆனால் கொஞ்சம் வந்து டைம் எடுத்துக்கும். அப்புறம் அந்த பாலாடையை ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே வந்து கொஞ்சம் சேர்ந்ததும் அந்த பாட்டிலை கையில் வச்சு கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே கண்டினியூஸாக குளிக்கிட்டே இருக்கும்போது அதுலேருந்தும் வந்து ரொம்ப சூப்பராக வெண்ணெய் திரண்டு வந்துடும். அப்புறம் ரொம்ப நிறைய குவான்டிட்டி வெண்ணெய் தயார் செய்கிற இடத்துலலாம் மிஷின் யூஸ் பண்ணி வெண்ணெய் எடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சில முறைகள் வந்து இருக்குது. இன்றைக்கி நம்ம மிக்ஸி ஜாரை பயன்படுத்தி ரொம்ப சுலபமான முறையில் வெண்ணெய் எடுக்க போகிறோம். சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், மிக்ஸி ஜாரை பயன்படுத்தி வெண்ணெய் எடுக்கும்போது வெண்ணெய் வந்து சரியாக திரண்டு வரதில்லை, மிக்ஸி ஜார்லேயே ஒட்டிக்குது அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது, இருக்கிறதுலேயே ரொம்ப சுலபமான முறை மிக்ஸி ஜாரை பயன்படுத்தி வெண்ணெய் எடுக்கிறது. அதுவும் ரொம்ப ரொம்ப சூப்பராக வெண்ணெய் வந்து திரண்டு வரும். மிக்ஸி ஜாரை பயன்படுத்தும் போது நம்ம பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, நம்ம பாலாடையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கண்டினியூஸாக அதை வந்து அரைச்சிட்ருக்கிறது. அப்படி அரைக்கும் போது மிக்ஸி ஜார் ஹீட் ஆகி வெண்ணெய் வந்து சரியாக திரண்டு வராது, மிக்ஸி ஜார்லேயே வந்து உருகி அங்கங்கே வந்து ஒட்டிக்கும். ஸோ அந்த மாதிரி செய்யாமல் சரியான முறையில் மிக்ஸி ஜாரை பயன்படுத்தி ரொம்ப சுலபமாக எப்படி வெண்ணெய் எடுக்கலான்னு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நான் ஒரு லிட்டர் பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன். தினமும் நம்ம வீட்டுக்காக எவ்வளோ பால் பயன்படுத்துவோமோ அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து பசும்பால். பாக்கெட் பாலில் வெண்ணெய் வருமானு கேட்டிங்கன்னா ஒரு சில பாக்கெட் பாலில் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு சிலதில் வந்து வராது. நம்ம அந்த ஃபுல் ஃபேட் மில்க்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வாங்கி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதே சேம் மெத்தடில் அந்த ஆடையை படியை வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சு வருதான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து சுத்தமான பசும்பால். நம்ம வந்து தண்ணி சேர்க்காத பால் தான் எடுத்துக்கணும், அப்போ தான் வந்து நமக்கு பாலாடை வந்து நிறைய கிடைக்கும். சில நேரம் வந்து நம்ம பால் வாங்கும் போதே வந்து தண்ணி கலந்து தான் வந்து கொடுக்குறாங்க, அதை ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வீட்டில் வந்து தண்ணி சேர்க்காமல் இருக்கணும். தண்ணி சேர்த்த பால்லேயும் வந்து நமக்கு பாலாடை வரும், ஆனால் நம்ம தண்ணி சேர்க்காமல் பால் காய்ச்சும் போது அதில் வந்து நல்ல நிறைய பாலாடை வந்து படியும், அது மூலமாக நமக்கு வெண்ணெயும் வந்து நிறைய கிடைக்கும். இப்போ வந்து பாலை காய்ச்ச ஆரம்பிச்சுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து பாலை காய்ச்சிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு காய்ச்சினோம் அப்படின்னா உடனே வந்து பால் பொங்கிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு காய்ச்சும் போது மெதுவாக வந்து அந்த ஏடு எல்லாமே வந்து படிஞ்சு மெதுவாக வந்து பொங்க ஆரம்பிக்கும், நமக்கு வந்து நிறைய பாலாடை கிடைக்கும். இப்போ வந்து ஏடு மெதுவாக வந்து படிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பால் வந்து இந்த மாதிரி பொங்க ஆரம்பித்த அப்புறம் நம்ம வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாம். நல்லா அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க, பொங்கி வழியாமல் இருக்கும். நம்ம பொங்கி வழியாமல் இருக்கிறதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். லைட்டாக இந்த மாதிரி பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சு இதை வந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே வந்து காய்ச்சிக்கலாம். நார்மலாக நம்ம எப்போதுமே பால் காய்ச்சும் போது பொங்கின உடனே வந்து ஆஃப் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் நேரம் வந்து அந்த பாலை கொதிக்க விடணும். இது ஒரு 3 நிமிஷம் வந்து அப்படியே கொதிக்கட்டும். இப்போ ஒரு 3 நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு இது ஆறுற வரைக்கும் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டோன்னா நமக்கு அந்த ஹீட்லேயே வந்து ஏடு நல்லா அந்த பாலாடை வந்து மேலே நல்லா படிஞ்சு சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். ஆனால் காய்ச்சின உடனே நமக்கு வந்து பால் தேவைப்பட்டது, காஃபிக்கோ டீக்கோ இல்லை தயிர் உறவு ஊற்றுறதுக்கோ நம்ம வந்து உடனே வந்து பால் தேவைப்பட்டதுன்னா 6:30 வரைக்கும் நம்மளால் வந்து வெயிட் பண்ண முடியாது. நம்ம வந்து ரொம்ப சீக்கிரமே வந்து பால் காய்ச்சிட்டோம், இல்லை வந்து காலமரம், சில பேர் காலமரம் வாங்குற பாலை ஈவினிங் தான் யூஸ் பண்ணுவாங்க, ஈவினிங் வாங்குற பாலை நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதை வந்து நம்ம நல்லா காய்ச்சி இந்த மாதிரி ஏடு படிஞ்சதும் மூடி வச்சுட்டு 6:30 வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணாமல் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பாலாடையை எடுத்துகிட்டு நம்ம தேவைப்படும் போது நம்ம வந்து பாலை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நமக்கு உடனே காய்ச்சின உடனே பால் வேணும் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த மேலே படிஞ்சிருக்கல ஏடு அதை வந்து லைட்டாக இந்த மாதிரி ஊதினோம் அப்படின்னா அந்த ஏடு எல்லாமே மேலே படிஞ்ச பாலாடை வந்து அப்படியே ஓரமாக போயிடும். அப்போ வந்து நம்ம இந்த பாலை எடுத்து நம்ம காஃபிக்கு டீக்கு இல்லை எதுக்காவது நம்ம தயிர் உர ஊற்றணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். நமக்கு தேவையான பாலை எடுத்துட்டு நம்ம வந்து இதை மூடி வச்சிடலாம். இல்லை காய்ச்சின எல்லா பாலுமே வந்து நமக்கு தேவைப்படுது அப்படின்னா மேலே படிஞ்சிருக்குல்ல ஆடை அந்த பாலாடையை வந்து எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுருங்க. அது நல்லா ஆறின அப்புறம் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாட்டிலேயோ டிஃபன் பாக்ஸ்லேயோ போட்டு இந்த பாலை வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இல்லை அப்படின்னா இது 6:30 வரைக்கும் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க.
பால் நல்லா ஆறின அப்புறம் பாலை வந்து இந்த மாதிரி நல்லா படிஞ்சிருக்கும் மேலே. எல்லா நேரமுமே வந்து நமக்கு இந்த மாதிரி பால் அந்த பாலாடை வந்து நல்லா மஞ்சளாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பால் வந்து நல்லா தண்ணி கலக்காத சுத்தமான பாலாக இருக்கும்போது இந்த மாதிரி நமக்கு பாலாடை கிடைக்கும். சில நேரம் வந்து தண்ணி சேர்ந்த பாலாக இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து அந்த பாலாடை லைட் எல்லோ இல்லைனா வெள்ளை கலரில் கூட இருக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அந்த மேலே படிஞ்சிருக்கிற ஆடையை மட்டும் எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே வரலாம். இப்போ இந்த பாலாடையை ஒரு பாட்டிலில் இல்லை ஒரு டிஃபன் பாக்ஸில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்க போகிறேன். தயிர் இல்லை மோர் எது வேணாலுமே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நான் இந்த பாலாடையை வந்து ஒரு ஒரு வாரம் சேர்ந்த பாலாடையை வந்து ஒரு 5 நாள் ஒரு வாரம் சேர்ந்த பாலாடையை நான் வந்து உடனே வந்து வெண்ணெய் எடுத்துருவேன். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப நாளைக்கு 1 மாதம் அந்த மாதிரிலாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறீங்க அப்படின்ட்டா தயிர் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து சேர்க்க வேண்டாம். தயிரும் மோரும் வந்து சேர்க்க வேண்டாம். அந்த பாலாடையை மட்டும் எடுத்து வச்சு 1 மாதம் அந்த மாதிரிலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் போது நீங்கள் வந்து ஃப்ரீசரில் எடுத்து வச்சுக்கலாம், கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்போ நீங்கள் வெண்ணெய் எடுக்க போகிறீங்களோ அப்போ அதை எடுத்து வச்சுட்டு அதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூனோ ஒரு ஸ்பூனோ தயிர் விட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது உறையிற வரைக்கும் வெளியிலேயே வச்சுட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் அதுலேருந்து வந்து வெண்ணெய் எடுத்துக்கலாம். நான் மேக்ஸிமம் வந்து ஒரு ஒரு வாரம் வரைக்கும் ஏடு சேர்த்து வச்சுட்டு அதுலேருந்து வந்து வெண்ணெய் எடுத்துப்பேன். அதனால் நான் ஸ்டார்டிங்லேயே வந்து தயிர் விட்டுக்கிறேன். இப்போது இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து இது உறையிற வரைக்கும் நம்ம வந்து வெளியிலேயே வச்சுக்கலாம். நம்ம தயிர்லாம் உர ஊற்றுவோம்ல அந்த மாதிரி இது கொஞ்சம் உறையிற வரைக்கும் வெளியிலேயே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இதை நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம தினப்படி காய்ச்சிற பால்லேருந்து அந்த படிகிற பாலாடையை எடுத்து நம்ம அந்த பாட்டில்லையோ இல்லை அந்த டிஃபன் பாக்ஸ்லேயோ எடுத்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே வரணும். முத முறை மட்டும்தான் வந்து கொஞ்சம் அந்த உறையிற வரைக்கும் நம்ம வந்து வெளியில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் டைம்லாம் நம்ம அந்த ஏடை சேர்த்த அப்புறம் உடனே வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி நான் 1 வாரம் வந்து அந்த பாலாடை எல்லாத்தையுமே வந்து சேர்த்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். இப்போது அதை வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சு கொஞ்சம் அந்த கூலிங் வந்து போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வந்து வெளியிலேயே வந்து இருக்கட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பாலாடையிலேருந்து பாதி அளவு மட்டும் நான் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் வந்து ரொம்ப சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து வெண்ணெய் எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஒரு 30 ml லேருந்து 50 ml குள்ளே தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நம்ம அரைக்கலாம். அரைக்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியம். கண்டினியூஸாக வந்து அரைக்கக்கூடாது. மிக்ஸி ஜாரை வந்து மூடிட்டு மிக்ஸி ஆன் பண்ணுறீங்க. ஆன் பண்ணிவிட்டு 4 செகண்ட் 1, 2, 3, 4 ஆஃப் பண்ணிடணும். மறுபடியும் ஆன் பண்ணணும் 4 செகண்ட் 1, 2, 3, 4 மறுபடியும் ஆஃப் பண்ணிடணும். இந்த மாதிரி ஒரு 3 முறை பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரை வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். வெண்ணெய் வரல அப்படின்னா மறுபடியும் மூடி வச்சுட்டு இன்னும் ஒரு 2 முறை இந்த மாதிரி பண்ணுங்கள். மினிமம் வந்து 3 முறை, மேக்ஸிமம் வந்து ஒரு 5 முறை. அதுலேயே வந்து நமக்கு வந்து வெண்ணெய் ரொம்ப சூப்பராக வந்து திரண்டு வந்துடும். மிக்ஸி ஜாரில் ஒட்டாமல் ரொம்ப அழகாக அந்த மோர்லேருந்து வெண்ணெய் வந்து திரண்டு வந்துடும். இப்போது இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மீதம் இருக்கு இல்லையா ஏடு, அதை வந்து மறுபடியும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம அந்த பாட்டிலில் ஏடு வந்து ஒட்டியிருக்கோம் அதை வந்து வேஸ்ட் பண்ணிடாமல் அது கூட வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபுல்லாக எல்லாத்தையுமே எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஸோ இதை இப்போ மறுபடியும் வந்து அதே மாதிரி ஒரு 4 செகண்ட் 4 செகண்டுக்கு ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஒரு 3 முறை மேக்ஸிமம் 5 முறை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சட்டுன்னு வந்து ரொம்ப சூப்பராக வெண்ணெய் திரண்டு வந்துடும். இப்போ இதையும் அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் எடுத்த வெண்ணெயை வந்து அதில் சேர்க்கறதுக்காக. இப்போ அந்த மோர்லேருந்து அந்த வெண்ணெயை மட்டும் எடுத்து நம்ம அந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வெண்ணெயை வந்து நம்ம தண்ணியில் சேர்க்கறதுனால அந்த வெண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்க மோருமே வந்து அந்த தண்ணியில் வந்து போயிடும். ஸோ எல்லா வெண்ணெயுமே எடுத்து நம்ம வந்து தண்ணியில் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு இதுலேருந்து சூப்பரான மோர் கிடைக்கும். இந்த மோரை வந்து நம்ம வந்து மோர் குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நம்ம இந்த வெயிலுக்கு இது நல்லா திக்கான மோராக இருக்கும். வெயிலுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக இது கூட தண்ணி சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம குடித்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சாதத்து கூட கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு ஒரு 2 நாள் 3 நாள் வரைக்கும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். புளிக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்த வெண்ணெயை இந்த தண்ணியிலேருந்து எடுத்து ஈரம் இல்லாத சுத்தமான டிஃபன் பாக்ஸில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வெண்ணெயை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு ஒரு 1 மாதம் வரைக்கும் கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டு போகாது.
வெண்ணெய் வந்து நம்ம நிறைய ரெசிபீஸ்க்கு பயன்படுத்தலாம். குழந்தைங்களுக்குலாம் வந்து பணியாரம் தோசை அந்த மாதிரிலாம் வாத்து கொடுக்கும்போது நம்ம கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்து வாத்து கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த மாதிரி வெண்ணெய் எடுத்து வச்சு கொஞ்சம் சேர்ந்த அப்புறம் அந்த வெண்ணெயிலேருந்து நம்ம நெய்யும் தயார் பண்ணிக்கலாம். அதை நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஒரு வாரம் சேர்த்து வச்ச பாலாடையிலேருந்தே வந்து நமக்கு இந்த அளவு வந்து வெண்ணெய் கிடைச்சிருக்கு. அப்புறம் வந்து நிறைய மோரும் கிடைச்சிருக்கு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக வந்து தினப்படி வாங்குற பால்லேருந்து ஏடு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சு இந்த மாதிரி வெண்ணெய் செஞ்சு பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வீட்லேயே வந்து செஞ்சு பயன்படுத்தும் போது ரொம்ப திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்டில். இந்த வீடியோ பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க. இன்னொரு ஒரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.